வாசவன் கோவை மாவட்ட செய்திகள். கோவை மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான தற்காப்பு உபகரணங்களை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் திரு முருகன் அவர்கள் வழங்கினார். கோவை மாநகராட்சியில் தாழ்த்தப்பட்டோருக்காக தேசிய கமிஷனின் துணைத் தலைவர் திரு முருகன் அவர்கள் பல்வேறு பணிகளை ஆய்வு செய்தார். மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்து பணியாளர்களுக்கு விளக்கப்பட்டது. பிரதம மந்திரியின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களில் அனைத்து பணியாளர்களும் சேர்ந்து பயன்பெற அறிவுறுத்தப்பட்டது. மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் PFESI ஆகிய திட்டங்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் உள்ள ஆதி திராவிட பள்ளிகளின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் ஆதி திராவிட நலத்துறையால் நடத்தப்படும் பள்ளியில் கல்வியில் தரம் நன்றாக உள்ளதால் அங்கு பயிலும் ஏராளமான மாணவர்கள் நீட், ஐஐடி, CA போன்ற உயர் படிப்புகளுக்கு செல்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் ஆதி திராவிட நலத்துறையால் நடத்தப்படும் பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட நீட் தேர்விலோ அல்லது அண்ணா பல்கலைக்கழகத்திலோ சேரக்கூடிய அளவிற்கு கூட முன்னேறவில்லை. உள்கட்டமைப்பு வசதிகளும் மிகவும் மோசமான நிலையிலேயே உள்ளது. இதுகுறித்து தமிழக அரசுடன் ஆலோசித்துள்ளேன். வரும் காலங்களில் ஆதி திராவிட பள்ளி மாணவர்களும் சாதிக்கக்கூடிய கட்டமைப்பையும் கல்வித்தரத்தையும் தமிழக அரசு தரும் என நம்புகிறேன் என்றார். இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர ஆணையாளர் டாக்டர் விஜய கார்த்திகேயன், துணை ஆணையாளர் திருமதி காந்திமதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஃபாஸ்ட் 7 நியூஸ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் மணிக்குமார்.